ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த மகா பெரிய ஒரு சாக்கியத்திற்காய் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை எவ்வளவோ அதிகமாய் நேசித்து அவருடைய கிருபை நமக்கு கொடுத்து இம்மற்றமாக எல்லோரையும் சந்திக்க முடியாத தேவன் இந்த நேரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை அநேகர் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த ப்ரோக்ராம் அநேகர் நீங்கள் பார்த்து கொண்டு எங்களை தொடர்பு கொண்டு இருக்கிறீங்க. அநேகர் ஏராளமானவர்கள் எங்களிடத்துல தொலைபேசி நிமித்தமாய் கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இருக்கிறீங்க. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நான் அநேகரிடத்துல நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை எல்லா அதிகமாய் கூட ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் வாழ்த்துகிறேன். இந்த வேலையில ஒரே ஒரு சகோதரியை குறித்து உங்களிடத்துல நான் பேச ஆசைப்படுகிறேன். கடந்த வாரம் நடந்த அந்த தெய்வ செய்தியில ஜெய்நாகர் பகுதியிலிருந்து சிஸ்டர் எல்சுபெத் அப்படின்னு சொல்லி ஒருவர் எங்களை தொடர்பு கொண்டார்கள். பாருங்க, அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை தொட்டினது. அமேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அவருடைய வாழ்க்கை ஒரு விழுந்து போன ஒரு வாழ்க்கை. அவர்கள் ஆவிக்குரிய ஜீவத்துல விழுந்த நல்லம்மை, அவர்கள் சரீரத்துல ஒரு விழுந்த நல்லம்மை. ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை திரும்பமாய் பலப்படுத்தினார். அல்லேலூயா. அன்பான அந்த சகோதரிக்காய், நான் இன்னுமாய் கூட பாரப்பட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் உண்மையாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரிபூரணமான ஒரு சுகத்தை அந்த சகோதரிக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இது நிமித்தமாய் அநேகர் அநேக பேர் தேவனுடைய நாமத்தை இந்த மாலை வேளையில நாம் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அமேன். தேவன் எவ்வளவு அன்பான ஒரு தேவன். அவர் உங்களை அதிக அதிகமாய் அவர் நேசிக்கிறபடியினால் அவர் வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், இன்னைக்கு அநேக இடத்துல குடும்பங்களில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், சபைகளில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை குறித்து நாம் இன்று தினத்திலே தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் யாராவது சபைக்கு போவாதவர்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ப்ரோக்ராமை பார்த்து இந்த ப்ரோக்ராம் நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருந்திருப்பார் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு ஆலயம் தேவை, நாங்கள் எங்கே போவது என்று தெரியாமல் நீங்கள் தடமாறிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ப்ரோக்ராம் முடிவில் உங்களுக்காக அந்த கடைசியில் அந்த அட்ரஸ் போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயம், தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆலயத்தை தேவன் மகிமையாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஜெப உதவி வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் எந்த வேலையிலும் எந்த நேரத்திலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் கூட ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அமேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எப்படி தர்ஸ்டே 9 o'clock உங்களுக்காக ஷார்ப்பாக டெலிகாஸ்ட் பண்ணப்படும். நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அநேகருக்கு தெரியப்படுத்தும்படியாய்த்தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் தெரியப்படுத்துங்கள். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இன்று நாட்கள் நம் வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாகவே நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எல்லோருமே நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்துல நீங்கள் உங்கள் இருதயத்தின் முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. ஆண்டவரே, எனக்கா இந்த வார்த்தை இருக்கணும், என்னோடு கூட நீங்கள் பேசுற வார்த்தையா இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காக அவர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். நீங்கள் தேவனிடத்துல சேரும் பொழுது தேவன் உங்களிடத்துல சேருவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் இன்றைக்கு உங்களிடத்துல சேருவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவானவரே, இந்த மன்ன மகிழ்ச்சியின் மாலை வேலைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையின் மண்ணானதை தகப்பனே, அப்பா அந்த மண்ணாவை நாங்கள் புசிக்கும்படியாய் கூட எங்களுக்கு அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். தகப்பன், எங்கள் மாம்சிக ஆடைகளை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் ஆடைக்குள் நீங்கள் எங்களை அணிந்து கொள்ளும்படியாய் கூட மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்கள்ல ஒரு காரியம் நமக்கு ரொம்ப தெளிவு. இன்னைக்கு எல்லா இடங்களையும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு திக்கற்ற நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு திக்கற்ற ஒரு நிலைமை, கணவன் இருந்து மனைவி ஒரு திக்கற்ற நிலைமையிலும்,
மனைவிமார் இருந்து கணவன் ஒரு திக்கற்ற நிலைமையிலும், தகப்பன் தாய் ஒரு திக்கற்ற நிலைமையிலும், என் பிள்ளைக்கு நான் இந்த காரியத்தை செய்தால் என் பிள்ளை வந்து என்னை நலமாய் பார்த்து கொள்ளுவான், என் பிள்ளை என்னை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளுவான், என் பிள்ளையுடைய ஆதரவு எனக்கு இருக்கும், என் பிள்ளை எல்லா விதத்திலும் என்னை சந்தோஷமா வைத்துக் கொள்ளுவான் என்று சொல்லி, தன் தகப்பன் தன் தாய் சிறுவயது முதல் அவர்கள் சம்பாதித்த அந்த சம்பாதனை தன் பிள்ளைக்கு முழுமையாய் நம்பி கொடுத்து, அந்த பிள்ளை நிமித்தமாய் ஆதரவு இழந்து திக்கற்றவர்களா இன்று தினத்துல தவித்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் நல்லமாய் வைத்துக் கொள்ளுகிறேன், என்னை நம்பி உங்க பிள்ளையை நீங்கள் அனுப்பி வையுங்க, நான் திருமணம் செய்து நல்லபடியா நான் பார்த்துகிறேன் என்று சொல்லி அழைத்து அநேகர் திருமணமானவர்கள் ஒரு திக்கற்ற நிலைமையில அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வியாதி நிமித்தமா ஒரு திக்கற்ற நிலைமை, இன்றைக்கு இந்த சரீரத்துல வந்திருக்கிற அந்த வியாதி அதை குணப்படுத்த முடியாமல், அதற்கு வழிவாசல் இல்லாமல், அதற்கு எந்த ஒரு பணத்தேவை இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல், ஒரு திக்கற்ற நிலைமையில, ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த உலகத்துல உண்டு. இன்னைக்கு அநேகர் எனக்கு யார் என்னை ஆதரிப்பார்கள், எனக்கு மாதம் தோறும் இத்தனை தேவைகள் எனக்கு இருக்கிறது, இந்த தேவைகளுக்காக என்னை ஆதரிக்கிறவர்கள் யாருமே இல்லையே, என்னை நான் ஒரு தனிமையில நான் வாழ்ந்து என்னுடைய எல்லா விதமான பிரயாசங்களையும் நான் செலுத்தி ஒரு திக்கற்றவனை போல நான் இருக்கிறேன், எனக்கு எல்லா சொந்த பந்தம் உறவுகள் எல்லாருமே இருந்து என் மனதில் ஒரு சமாதானம் இல்லாதபடிக்கு நான் ஒரு திக்கற்ற நிலைமையில நான் இருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு இருந்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு நான் ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு அநேக பேர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி மாறினது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நம் முதலாவது ஒரு வசனத்தை நாம் அடிப்படையாய் வைத்து அது நிமித்தமாய் யார் யார் திக்கற்றவர்களா இருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறினது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நாம் வாசிக்கலாம். நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம். சங்கீதம் 68 அதிகாரத்துல 5 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாம் நாம் வாசிக்கலாம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவிகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறோருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து இருக்கிற அன்பான தகப்பன் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் யாராயிருக்கிறார் என்று சொன்னால் அவர் தகப்பனாய் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல தகப்பன். அவர் ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு அவர் தேற்றி அவருடைய எல்லா விதமான அன்பை அவர்கள் மீது செலுத்தி அவர் நல்ல ஒரு தகப்பனாய் அவர் விளங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் திக்கற்றவர்களை அவர் கைவிடுவதில்லை, அவர்களுக்காய் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் நீங்கள் திக்கற்றே ஆகும்படிக்கு உங்கள் வாழ்க்கையில யாராவது உங்கள் வாழ்க்கையில குறிப்பிட்டு அவர்கள் வந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களின் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. ஐயோ, இவர்கள் என் வாழ்க்கையில வந்துட்டாங்க, எங்க சின்ன வயசுல இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்த இந்த ஆஸ்தியை யாரோ ஒருவர் வந்து பிடுங்கி எங்கள் ஆஸ்திகளை பிடுங்கி எங்களை வந்து வீதியில நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே, நாங்கள் யாரிடத்துல போவோம், எங்களுக்கு யார் உண்டு, இவர்களை போல நாங்கள் பலசாலி அல்ல, இவர்களிடத்துல இருக்கிற போல பணம் எங்களிடத்துல இல்லை, இவர்களிடத்துல இருக்கிற ஆட்கள் எங்களிடத்துல இல்லை, எங்களுக்கு யாருமே இல்லை, நான் எப்படி அவர்களுக்கு நியாயம் செய்ய விசாரிப்பேர், அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லையா, எங்களுக்கு உதவி செய்கிறவர் ஒருவருமே இல்லையா என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களை நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய பலத்தினாலும் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளுடைய எல்லா விதமான பிரயாசத்தை நிமித்தமா ஒன்றுமே செய்ய முடியாது. நம் ஆண்டவர் கரத்துல நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறவராய் மாறுகிறார். அவர் அவர் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். என் வாழ்க்கை இப்படியாய் மாறினது, என் வாழ்க்கை நான் நல்ல குடும்பத்துல பிறந்து நான் நல்ல ஆஸ்தியும் சந்தோஷமும் தகப்பன் தாயினுடைய பாசத்துல நான் நல்லா வாழ்ந்திருந்த நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு திக்கற்ற வாழ்க்கையை போல இருக்கிறது, இதை நியாயம் விசாரிக்க இந்த உலகத்துல ஒருவரே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் உண்டு. அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். அவர் திக்கற்றவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் அவர் இந்த பூமிக்கு வந்த தேவன். அவர் ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆபிரகாமை பார்த்தோம் என்று சொன்னால்
ஆபிரகாம் ஒரு தனிமையில ஒரு திக்கற்றவரை போல அவர் இருந்தார். அவர் அவருடைய ஏக்கம் என்ன என்று சொன்னால், எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஹல்லேலூயா ஆமென், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஒரு திக்கற்ற நிலைமையில அவர் இருக்கும் பொழுதுதான் தேவன் அவரை சந்தித்தார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் ஏசாயா 51 அதிகாரத்திலிருந்து நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 51:2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா ஆமென். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் ஒருவராய் இருந்தார். ஹல்லேலூயா ஆமென். ஆபிரகாம் அழைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் அநேகருக்கு தகப்பனாய் மாறினார். ஹல்லேலூயா ஆமென். அநேகருக்கு தகப்பனாய் மாறினார். அவர் பார்த்தீங்கள் என்று சொன்னால், ஒரு திக்கற்ற நிலைமையில எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லை என்று சொல்லி அவர் ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்கும் பொழுது தேவன் அவரை அழைத்து அவரை ஆசீர்வதித்து அநேகருக்கு தகப்பனவும் சாராலும் தாயுமாய் கூட மாற்றினார். ஹல்லேலூயா ஆமென். ஒரு திக்கற்ற நிலைமையில என் பிள்ளை என்னை கை வச்சிருக்காங்க, என் பிள்ளை என்னை ஒதுக்கி வைத்திருக்காங்க என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை அழைத்து அநேகருக்கு தாயும் தகப்பனாய் கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். திக்கற்றவர்களை தேவன் ஆசீர்வதிக்கவே அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அநேகருக்கு தகப்பன் தாயாய் விளங்க செய்தார் அவர். ஹல்லேலூயா ஆமென். அன்பான தேவ ஜனமே, அப்படியாய் தள்ளப்பட்ட யாரையா இருந்தாலும் சரி, அவர்களை அழைத்து ஆசீர்வதிப்பது தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஆமென். தேவனுடைய நோக்கமே அவர்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய நோக்கம். அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், யோசேப்பை எடுத்துக்கொள்ளுவோம். யோசேப்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கூட பிறந்த சகோதரர்கள் எல்லோருமே இருந்து அவன் மீது போராமை கொண்டதுனால, ஹல்லேலூயா, அவன் மீது போராமை, இவன் தகப்பனுக்கு ஒரு செல்ல பிள்ளையா இருக்கிறான், தகப்பன் இவன் மீது அதிக பாசமா இருக்கிறார் என்று சொல்லி கூட பிறந்த சகோதரர்களே, யோசேப்பின் மீது ஒரு போராமை எண்ணத்தை கொண்டதுனாலே, ஹல்லேலூயா ஆமென், அடிமைதனத்துக்கு விற்கப்பட்டான். அடிமைதனத்துல விற்கப்பட்டு அவன் அடிமையாய் அவன் தனிமேல இருக்கும் பொழுது அவன் இருதயம் தவித்து கொண்டிருந்தது. அவன் தனிமேல இருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில வாடிக்கொண்டிருந்தது. அவன் தனிமேல இருக்கும் பொழுது தன் சகோதரனை நினைத்திருக்கிறான், தகப்பனை நினைத்திருக்கிறான், எனக்கு எல்லாமே இருந்து, என் கூட பிறந்தவர்கள் இருந்து, என்னிடத்துல எல்லாமே இருந்து நான் ஒரு தனிமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி நினைத்தான் அவன். இன்றைக்கு உலகத்துல அநேக பேர் அப்படிதான், எனக்கு கூட பிறந்தவர்கள் இருக்காங்க, எனக்கு தகப்பன் தாய் இருக்காங்க, என்னுடைய உறவு சொந்த பந்தம் இருக்கிறது, எனக்கு ஆஸ்தி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, ஆனால் இன்றைக்கு நான் ஒரு திக்கற்றவனை போல ஒரு தனி அறைக்குள்ள நான் இருக்கிறேனே, ஒரு திக்கற்ற போல ஒரு தனிமையான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, ஒரு திக்கற்றவனை போலவே என்னை நான் நடந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு எல்லா விதத்தையும் எல்லாமே எனக்குள்ள இருந்து என்னால ஒரு காரியமும் சுதந்திரமாய் அனுபவிக்க முடியவில்லை, நான் இன்றைக்கு தனிமையில நான் நின்று கொண்டிருக்கிறேன், தனிமையில நான் வாடிக்கொண்டிருக்கிறேன், தனிமையில நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், தனிமையில நான் அழுது கொண்டிருக்கிறேன் நினைத்த அந்த யோசேப்பின் மீது ஆண்டவருடைய கரம் இருந்தது. ஹல்லேலூயா ஆமென். எப்படியாய் ஆபிரகாமை அழைத்து அநேகருக்கு தகப்பன் தாயாய் மாற்றினாரோ அப்படியாய் யோசேப்பை தேவன் அழைத்தார். ஹல்லேலூயா ஆமென். பாருங்க, ஒரு தனிமையாய் இருந்த அந்த மனிதனை, தனிமையாய் இருந்து தேவ பக்தியோடு கூட இருந்த அந்த மனிதனை தேவன் ராஜாவாய் மாற்றினார், அரசனாய் மாற்றினார் அவர் தேவன். ஹல்லேலூயா. ஒரு தனிமையில இருக்கிற இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து ஆசீர்வதிக்க போகிறார். ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் கூட தேவன் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். உங்களோ ராஜரீக பண்ணப்பட்ட அந்த ராஜரீகத்தின் அபிஷேகத்தை தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கவே உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று ஒரு முக்கிய ஒரு தூணாகவே உங்கள் வாழ்க்கையில இருக்க போகிறது. ஹல்லேலூயா ஆமென். அன்று ஒரு தனிமை, ஒரு கலக்கம், நான் என் தகப்பன் இடத்துல பாசமா இருந்தேன், என் தகப்பன் என் மீது பாசமா இருந்தார், நான் என்ன கேட்டாலும் என் தகப்பன் எனக்கு இல்லை என்று சொல்லுவதில்லை, என் தகப்பன் சொல்லுகிற வேலை எல்லா வேலையும் நான் உண்மையோடு கூட நான் வேலைகளை பார்த்திருக்கிறேன், என் தகப்பனுடைய வார்த்தையை நான் ஒன்றுமே நான் தட்டி கலைப்பதில்லை என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் இருந்தது. அவனுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள். ஹல்லேலூயா. அநேகர் எழும்பினார்கள், ஆனாலும் ஆண்டவர் யோசேப்பை அழைத்திருந்தார். அந்த தனிமையில் இருக்கும் பொழுது யோசேப்பை அழைத்தார்.
அவரை தள்ளும் பொழுதுதான் தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது. இன்றைக்கு உங்களை ஜனங்கள் தள்ளினார்களா? தேவனுடைய கரம் இருக்கிறது. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை தள்ளுகிறார்களா? தேவனுடைய கரம் இருக்கிறது. இதோ உன் கணவன் உன்னை தள்ளுகிறாரா? தேவனுடைய கரம் இருக்கிறது. உன் மனைவி உன்னை தள்ளுகிறாரா? தேவனுடைய கரம் இருக்கிறது. அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் உன்னை பார்த்து ஒரு வெறுக்கிற மாதிரி, உன்னை தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கிறார்களா? உன்னை தள்ளி வைத்தாலும் தேவனுடைய கரம் இருக்கிறது. யோசேப்பை தள்ளி வைத்தார்கள், யோசேப்பை அடிமைத்தனத்தில் விற்று போட்டார்கள், கர்த்தருடைய கரம் இருந்தது, அவன் ராஜாவாய் மாறினார். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. நீங்கள் ராஜாக்களாய் மாற போகிறீர்கள், ராஜாத்தியாய் மாற போகிறீர்கள். ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இருக்க போகிறது. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். திக்கற்றவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். ஒதுக்கப்பட்டவர்களுடைய தேவனுடைய கரம் இருக்கு. தள்ளப்பட்டவர்களிடத்துல தேவனுடைய கரம் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதே, இதோ ஒதுக்கப்பட்ட கல் தலைக்கு மூலக்கல்லாயிடுத்து என்று சொன்னாரே ஆண்டவர். இன்னைக்கு அநேக ஒதுக்கப்பட்ட கல் தலைக்கு மூலக்கல்லாய் மாறப்போகிறது. இன்னைக்கு அநேக ஒதுக்கப்பட்டவர்களை தேவன் அபிரோதமாய் ஆசீர்வதிக்க போகிறார் இன்றைக்கு. அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய சொத்துக்கள் இழந்திருந்தீங்களா? நிச்சயமா நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் வியாதி வாடிக்கொண்டு இருப்பீர்களா? இன்றைக்கு ஒரு சுகம் தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, இன்றைக்கு ஒரு சுகத்தை தேவன் தரப்போகிறார். இன்றைக்கு ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. தனிமையில இருக்கிறவர்களை கர்த்தருடைய கரம் இருந்தது. தனிமையில இருந்த ஆபிரகாம் இடத்துல அநேகர் தகப்பன் தாய் என்று பேசக்கூடியபடியாய் ஒரு பெரிய சந்ததியாய் தேவன் மாற்றினார். இன்றைக்கு உங்களை பெரிய சந்ததியாய் தேவன் மாற்றுகிறார். என் பிள்ளை தள்ளினாலும் இன்னைக்கு அநேக பிள்ளைகளை தேவன் உங்களுக்காய் கொடுத்து உங்களை பெரிய சந்ததியாய் மாற்ற போகிறார். அவர் மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஆமென். தனிமேல இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். திக்கற்றவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். திக்கற்ற நிலைமையில இருந்த அவரை தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, இன்னைக்கு அநேகர் அப்படியாய்தான். வியாதியில ஒரு திக்கற்ற, வியாதியில ஒரு திக்கற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வியாதி என்னை ஒரு திக்கற்றவனை போல மாற்றி விடுகிறது. சுதந்திரமாய் என்னால எதுவுமே சாப்பிட முடியல. சுதந்திரமாய் என்னால நித்திரை பண்ண முடியல. சுதந்திரமாய் என்னால வாழ முடியல. இந்த வியாதி என்னை ஒரு திக்கற்றவனை போல ஒரு தனிமையில வாட பண்ணுகிறது. இந்த வியாதி என்னை, இன்னைக்கு அநேகர் அப்படியா இருக்கிறீர்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் அன்று இயேசு வந்தார், அமேன். வியாதியா இருந்த 38 வருடமாய் அவன் வியாதியா இருந்தான். அவன் அன்று இயேசு வந்தார், அன்று இயேசு வந்தார். அவன் வியாதியின் படுக்கையில இருந்தான் 38 வருடமாய். ஒரு வருடம், ரெண்டு வருடம், மூன்று வருடம் அல்ல, 10 வருடம், 20 வருடம் அல்ல, 38 வருடம் ஒரு தனிமை அவனை வாற்றியது. 38 வருடம் அவனால ஒன்றுமே செய்ய முடியல. நடக்கிறவர்களை பார்த்தான், பேசுகிறவர்களை பார்த்தான், ஓடுகிறவர்களை பார்த்தான், சந்தோஷமா இருக்கிறவர்களை பார்த்தான், சுதந்திரித்து கொண்டவர்களை பார்த்தான். அநேகரே அவன் கண்கள் பார்த்து 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 38 வருடமாய் அவனுடைய தனிமை அவனை மாற்றி கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். யோவான் 5 அதிகாரத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, தனிமை அவனை மாற்றினது. என்னை யார் குணமாக்க முடியும்? என்னை யார் சந்திக்க முடியும்? என் வியாதி என்னை இப்படியா மாற்றி கொண்டு இருக்கிற, என் வியாதி என்னை சரீரத்துல தனிமையில மாற்றுகிறது. என்னிடத்துல யாருமே இல்லை, என்னிடத்துல அன்பாய் பேச ஒருவரும் இல்லை, என்னிடத்துல என்னுடைய மனபாரத்தை நான் மற்றவர்களிட பகிர்ந்து கொள்ள ஒரு மனிதனும் என்னிடத்துல வருவதில்லை, என்னுடைய மன கஷ்டத்தை நான் யாரிடத்துல சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு தனிமை அவனை வாட்டி கொண்டே இருந்தது. அருமையான தேவஜனமே, அந்த வியாதி உங்களை வாட்டி கொண்டு இருக்குமா? இயேசு இன்னைக்கு சந்திக்கிறாரு உங்களை. ஆண்டவர் அன்று சந்தித்தார் அவனை. சந்தித்த உடனே எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கை என்று சொன்னார். அவன் உடனே எடுத்துக்கொண்டு நடந்தார். இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். இன்றைக்கு வியாதியா இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இதோ எழுந்து நட என்று சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காரியம் அப்படியாய் நடக்க போகிறது. அன்பான தேவஜனமே, இன்னைக்கு அநேகர் சுக அடையும் போறீங்க. திக்கற்றவர்கள் எல்லாத்திற்கும் ஒரு சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு வியாதி சிலர்களுடைய இல்லத்துல இயேசு சந்திக்க போகிறார். ஒவ்வொருத்தரையுமே சந்திக்க போகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுதலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதத்தை இயேசு இன்றைக்கு சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம். தனிமையில இருக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஒரு தனிமை நம்மள வாற்றின உடனே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். தனிமை, யாராவது ஒருவர்
ஒரே ஒரு மனிதன் 38 வருஷமா இந்த இடத்துல நான் படுத்து கொண்டு இருக்கிறேன்னு தினமும் அந்த பக்கம் போறவங்க என்ன பாக்குறாங்க, தினமும் வருவங்க பாக்குறாங்க, அந்த குளத்துக்கிட்ட இறங்குறவங்க பாக்குறாங்க, அங்க குளிக்கிறவங்க பார்க்கறாங்க, எல்லாமே பாக்குறாங்க. தனிமை, அந்த தனிமையினை வாட்சினது, அந்த தனிமை வியாதி ஒரு மனிதனை தனிமையை ஆக்கும் என்று சொன்னால் இயேசு இன்றைக்கு உங்களை தொட்டு சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன் தனிமையின் சிறையை இயேசு முறிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தனிமையா இருக்கிற உங்களை அவர் மீட்டெடுக்கிற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு சந்திக்க போகிறார். பிள்ளை இல்லை என்று சொன்ன குறைகளை இயேசு நீக்க போகிறார். திருமணமாய் இத்தனை வருடமாய் எனக்கு குழந்தை இல்லை, திருமணமாய் இத்தனை வருடமாய் எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை, என் சரீரத்தில் ஒரு வியாதி, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. கலங்கி கொண்டு இருக்கிற அன்பான தேவஜனமே, அப்படியாய் கலங்கி கொண்டிருந்த ஆபிரகாமையும் சாராளையும் இயேசு அழைத்தார், தேவன் அழைத்தார், கர்த்தர் அழைத்தார். அழைத்த உடனே அநேகருக்கு தகப்பன் தாயாய் மாற்றினது போல இன்றைக்கு உங்கள் கர்ப்பத்தின் கனியை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறார் தேவன். நீங்கள் தனிமை அல்ல, தனிமையின் வாழ்க்கையை தேவன் முற்றிலும் முறியடித்து இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தனிமை உங்களை இத்தனை வருடமாய் வாட்சினது, கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், தனிமாய் என் வாழ்க்கையில இப்படி இல்லை, என் வாழ்க்கை இப்படியாய் மாறினது என்று ஒரு தனிமை. இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க போகிறார், இயேசு உங்களை சந்திக்க போகிறார். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாற போகிறது. அன்பான தேவச்சனமே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு சந்திக்க போகிறார். 538 வருடமாயிருக்கும் பொழுது இயேசு சந்தித்தார். ஹல்லேலூயா. ஒரு தனிமை, தனிமை ஆலயத்தில் இருந்த கூனியாயிருந்த தனிமை, நிமிர்ந்து நிற்க முடியலை, என்னால் நிமிர்ந்து நடக்க முடியலை, எத்தனை வருடமாய் என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்கிறது. இயேசு ஆலயத்தில் சந்தித்தார், அவள் கூனை குணமானாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க போகிறார். பாருங்க, ஒரு தனிமையான இருக்கிறவர்கள் எப்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ரூத் தனியாயிருந்தா, இந்த தேசத்துல என்ன செய்வேன் எனக்கு தெரியல, இந்த தேசத்துடைய அரசாங்கம் பெரியது, என்னுடைய நினைவு என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் நிறைவேற்ற முடியுமா, அது நிறைவேறுமா என்று நினைக்கும் பொழுது அந்த ரூத் ராஜாத்தியாய் மாறினாள். அல்லேலூயா, ஆமென். அவள் தனிமையாயிருந்தால் ராஜாத்தியாய் மாறினாள். யோசேப்பு தனியாயிருந்தால் ராஜாவாய் மாறினார். ஆபிரகாம் தனிமையில இருந்தார், அநேகருக்கு தகப்பன் தாயாய் மாறினார். தனிமையில 38 வருடமாய் வியாதியாய் இருந்தவன், அவருடைய வியாதி குணமடைந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தனிமை உங்களை வாட்சி கொண்டிருக்கிறதா? உங்களை தனிமை உங்கள் இருதயத்துல ரொம்ப பலவீனத்தை கொண்டு வருகிறதா? தனிமை, யாருமே இல்லை, கணவர் இறந்துட்டாரு, எனக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, நானும் என் பிள்ளையும் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையின் தனிமையை அனுதினமும் ஒரு வார்த்தை, அனுதினமும் என் இருதயத்தில் ஒரு துக்கம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு என்று நினைக்கிற அருமையான சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்க போகிறார். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு சந்திக்க போகிறார். அந்த தனிமையிலேருந்து ஒரு மீட்பு, இயேசு உங்களோடு கூட இருக்க போகிறார். அன்று சாத்ராக் ஆபேக் என்றவர்கள் 3 பேர் அந்த நெருப்பில் போடும் பொழுது, அந்த அக்னி ஜுவாலயத்தில் போடும் பொழுது அவர்கள் ஒன்றுக்குமே கவலைப்படலை. காரணம், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, நாங்கள் 3 பேர் ஒரு தனிமை, நாங்கள் 3 பேர் ஒரு தனிமை. அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நின்றார்கள். நீ செய்த இந்த தேவனை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை மீட்கவில்லைனா கூட சரி பரவாயில்ல,
ஆமென். எங்களை விடுதலை ஆக்கலைனா கூட பரவாயில்ல, ஆனால் நீ சொல்லுகிற தேவனை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு கூட அவர்கள் தனிமையாக நின்றார்கள். மூன்று பேரும் அவர்கள் நிற்கும் பொழுது, ஆமென், அந்த அக்னி சுவாலயத்தில் போடும் பொழுது, ஏழு மடங்கான அக்னி அதற்குள் போடும் பொழுது, நான்காவதாய் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அந்த தனிமையில் ஒரு மகிழ்வு, அந்த தனிமையில் ஒரு சந்தோஷம், அந்த தனிமையில் அந்த அக்னியில் அவர்கள் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது, தேவன் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது, அந்த அக்னி அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. இயேசு அவர்களோடு கூட இருந்தார். அந்த தேவன் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த தனிமையில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த சுற்றி அந்த நெருப்பை பார்த்து பயப்படவில்லை. அந்த தனிமையில் தேவன் இருந்ததை அவர்கள் மனப்பூர்வமாய் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை சூழ்ந்த ஒரு அக்னி, உங்களை சூழ்ந்த ஒரு பிரச்சனை, உங்களை தனிமையில் இருக்கிறவர்களை சூழ்ந்து ஒரு போராட்டம் என்று சொன்னால், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அன்பான தெய்வ ஜனமே, நீங்கள் தெளிவாய் திக்கற்றவர்களை தேவன் கைவிடுவதல்ல. ஆமென். சங்கீதம் 102 சொல்லப்படுகிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். நீங்கள் திக்கற்றவர்களாக இருப்பீர்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆபிரகாமை அநேகருக்கு தகப்பனாய் மாற்றினார். யோசேப்பை ராஜாவாய் மாற்றினார். ரூத்தை ராஜாத்தியாய் மாற்றினார். அந்த அக்னி ஜுவாலையில் இயேசு இருந்தார், தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. வியாதியாக இருந்த 38 வியாதியாக இருந்தார், குணமானார். இயேசு சந்தித்தார். இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி நாம் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை இன்று தருவார். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக நல்ல பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தா, எங்கள் ஆண்டவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவானவரே, ஆபிரகாமை அநேகருக்கு தகப்பன் தாயாய் மாற்றினீர். பிள்ளை இல்லாதவர்களை தகப்பன் தாயாய் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுவீராக. தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் ராஜாக்களாய் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. தனிமையில இருக்கிறவர்களை ராஜாத்திகளாய் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியா இருக்கிறவர்களை இன்றைக்கு ஒரு விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இன்றைக்கு தருவீராக. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் அளிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு திக்கற்றவர்களுக்காய் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இன்றைக்கே ஒரு பதில் புறப்பட்டுட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, திக்கற்ற வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவீராக. ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரும்படியாய் உம்முடைய கரம் தேவ மனிதர்களோடு கூட இருந்தது போல இவர்களோடு கூட இருக்கும்படியாய். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொருத்தருமா இயேசுவின் அதிகார பெற்ற நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருத்தருமாய் கூட ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. உங்களுடைய ஆசீர்வாதம் இவர்களோடு கூட தங்கி இருக்கும்படியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான திவ்வசனமே, வார்த்தைகளை கேட்டீங்க. உண்மையாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார், உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து தொலைக்காட்சியை பாருங்க. இந்த தொலைக்காட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக இப்படி ஆய் தொலைக்காட்சிகளை தேவன் விரிவாக்கி கொண்டு இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.